தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் இணையதள பிரச்சாரம் அனைவரையும் கவர்ந்து வருகிறது. அந்த வகையில் புதிதாக தயாரிக்கப்பட்டுள்ள வீடியோ பிரச்சாரம் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசுக்கு எதிரான திமுகவின் பிரச்சாரம் சமூக வலைதளங்களில் சூடுபிடித்துள்ளது. அதிமுக ஆட்சியின் அவலத்தை வெளிப்படுத்தும் விதமாக வெளியாகியுள்ள புதிய வீடியோ காட்சி இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தின் தலைவிதியை தளபதி மாற்றுவார் என்பதை சுட்டிக்காட்டி பிரச்சார வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. முக ஸ்டாலின் ஆகிய நான் தமிழகத்தின் தலைவிதியை மாற்றும் ஒரே சக்தி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் என்பதை எளிமையாக மக்களுக்கு புரிய வைத்துள்ளனர். இயக்குனர் குமரனும் எழுத்தாளர் தமிழ் சுரேஷும் எல்லாரும் ஓட்டு போட வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் என் மைண்டு ஃபஸ்ட்டு ஸ்பார்க்காச்சு. அப்புறம் ஒரு 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 விரலில் ஒரு மையை வச்சு அதில் வந்து ஒரு கட்சி கொடி வந்து ஒரு தேசிய கொடியாக மாறுற மாதிரி ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி மை நாடு அப்படிங்கிற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா மை நாடு நீ மைய நாடு நீங்கன்னா ஒரு 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 கட்சி வந்து தலைவராக மாறி சீமாக மாறி நாட்டோட தலைவரத்தை மாற்றுற மாதிரி ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி 16 செகண்டில் சொல்லணுங்கிற சேலஞ்சிங்காக ஒர்க்அவுட் பண்ணோம். அது பண்ணிக்க அது பிரம்மாண்டமாக அது வந்திருக்குது. ஒரு ஒரு பதவி பிரமாணத்தையும் ஒரு பெரிய கட்சியையும் ஒரு தலையெழுத்தையும் மாற்றுற விஷயத்தை வந்து 16 செகண்டில் சொல்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்தை ரொம்ப அழகாக அது வந்திருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது எல்லாருக்குமே இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி ஓட்டு போடாமல் 30% பீப்புள் ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கான படித்தவங்களுக்கும் புதுசாக ஓட்டு போடுறவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே ஈஸியாக க்ரியேட்டிவாகவும் இருக்கும் இம்பாக்டாகவும் இருக்கும். அதே சமயம் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனும் இருக்கிற விஷயத்தை உருவாக்கணும். அந்த வகையில் நீங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு, நல்லா ரீச் ஆகிட்ருக்கு. இந்த தமிழ்நாட்டோடைய தலைவிதி மாறாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அந்த நேரத்தில் எனக்குள்ளே தோணும் ஒரு வாக்கியத்தை சொன்னேன், மாறட்டும் தலைவிதி மாற்றுவார் நம் தளபதினு சொன்னேன். இது ஒரு மந்திர சொல்லாக இருக்குது. இந்த உச்சாடனம் நிச்சயமாக வந்து தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி அவர் நம்பினார். அதனால் எஸ்எஸ் குமரன் அவர்கள் தன்னுடைய முயற்சியில் கட்சிக்காக இந்த காணொலியை வந்து வெளியிட்டார். இந்த காணொலியை வெளியிடுறதுக்கு கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் தேர்தல் கமிஷனுடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்தோட ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எங்களை மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. மாறட்டும் தலைவிதி மாற்றுவார் நம்ம தளபதி. 16 வினாடிகளே உள்ள இந்த வீடியோ பிரச்சாரம் தமிழக இளைஞர்களின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக மாறி வருகிறது. தமிழ் மொழியை தமிழ் மரபை பாதுகாக்க அதிமுக அரசு தவறிவிட்டதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் என்ஆர் இளங்கோ குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் 150க்கும் மேற்பட்ட இடங்கள் அகழாய்வு பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் கீழடி கொடுமணல் பகுதிகளில் மட்டுமே அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டிருப்பது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார். மொத்தம் தமிழகத்தில் 159 இடங்கள் அகழ்வாராய்ச்சிக்காக தொல்லியல் இடங்களாக கண்டறியப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த 159 இடங்களில் 2 இடங்களில் மட்டும்தான் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இதுவரை கீழடியை பாதுகாக்க எந்த பரிந்துரையும் மத்திய அரசாலோ அல்லது மாநில அரசாலோ மத்திய அரசுக்கு குறிப்பிட்ட துறைக்கு கொடுக்கப்படவில்லை. இதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழர் வரலாறையும் பாதுகாக்க இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவறிவிட்டது என்பதற்கான சிறந்த உதாரணமாக கீழடி அமைந்துள்ளது.